வெல்கம் டு உப்பு மிளகு. நம்ம இன்னைக்கு ஆப்பமும் கடலைக்கறி பண்ண போகிறோம். நான் இந்த கப்பில் ஒரு கப்பு கடலை நேற்று நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் பால் டீஸ்பூன், ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 7 விசிலோ ஒரு 5 விசில் போதும். வேக வச்சுட்டு அடுத்தது இதுக்கு என்ன அரைக்கணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ இந்த கடலை கறிக்கு தேவையான ஐட்டம் வந்து தேங்காய் ஃபஸ்ட்டு ஆச்சு. தேங்காய் பிரிஞ்சி இலை ஒரு 2, பட்டை 2 சின்ன சைஸு, ஒரு ஸ்பூன் கசகசா, பட்டை 5 ஆட் பண்ணி, அது கிராம்பு 5 ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வெறும் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன். இது இவ்வளோத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த கடலை கறி ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கேஸ் ஆன் பண்ணிடலாம். இந்த தேங்காய் அரைச்சதெல்லாம் மசாலாலாம் இங்கே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாரில் கொஞ்சம் தேங்காயெல்லாம் ஒட்டி இருக்கலையா, அதை கொஞ்சம் கழுவி அதை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ லிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு கெட்டியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக தான் வேணும்னா நீங்கள் அந்தளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போவே சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கலாம் இதுலேயே. இப்போ இதில் நல்லா கொதி வரட்டும். 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ இந்த பக்கம் நல்லா கடலை கறி குழச்சிருக்கு. இதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாய் எடுத்து, தாளிப்பு கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காய்ச்சி நம்ம இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொறி பொறிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பில ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பில இப்போ இந்த கடலை கறியில் இந்த கடுகு தாச்சுட்டு கொட்டிடலாம். கடலை கறி ரெடி. நீங்கள் உப்பு காரம்லாம் பார்க்கணும் கூட இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த பக்கம் ஆப்பம் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஆப்பம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஆப்பம் கல் ரெடி பண்ணிட்டேன். இந்த ஆப்பத்தை ஊற்றி அவ்வளோதான். இந்த வேகட்டும் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஆப்பம் கரெக்டாக இருந்தது. ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. கடலைக்கறி இப்போ கடலைக்கறி ரெடி ஆகிட்டுருக்கு. ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு.
ஆப்பமும் கடலக்கறி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் இருந்தால் டேஸ்ட் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.